எல்லாம் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நான். ஸோ இங்கே வந்து ஃபஸ்ட்டு கேமிங் வந்து நான் இதுதான் பார்த்தோங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து எக்ஸைட்டடாக இருந்தது. என்னென்னா ஃபுல் கிளாஸ் டோர்ஸ். ஸோ அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக கிளாஸில் இருக்கிறதுனால எல்லா பக்கமும் டோர் இருக்கிற மாதிரி இருக்கும், பட் இருக்காது, ஒரு சிலது தான் டோராக இருக்கும். அதை வந்து நம்ம தேடி தேடி அதை ஓப்பன் பண்ணி பார்க்கணும். அண்ட் அது ஃபுல்லாக லைட்டிங்ஸ் இருக்கிறனால உங்களுக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அது எங்கே டோர் இருக்குது, எங்கே வந்து கிளாஸஸ் இருக்குன்னே உங்களுக்கு அந்த லைட்டிங்ஸில் தெரியாது. பட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது நம்ம தேடி தேடி ஓப்பன் பண்ணுறப்போ ரொம்ப வந்து ஒரு சைல்டிஷாக இருந்தாலும் பட் ரொம்ப என்ஜாய் பண்ணனாலாம் பார்த்திங்கன்னா கலர்ஃபுல்லான லைட்டிங்ஸ். அண்ட் இது பார்த்திங்கன்னா ஒரு லைட்டிங் ரூம்னு சொன்னாங்க. ஸோ டிஃப்ரெண்ட் கலர்ஸில் லைட்டிங் இருந்தது. அண்ட் இது வந்து ரொட்டேட்டட் ரூம், அந்த மாதிரி ரொட்டேட்டட் லைட்டிங் ரூம் அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ நம்ம நடந்து போகிறச்ச அது வந்து அந்த ரூம் வந்து ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும், பட் நமக்கு ஃபீல் ஆகாது. என் அடுத்த கேமிங் நான் இதுதான் சூஸ் பண்ணேன். ஸோ செம்மைங்க, நான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணுறேன். ஸோ ரொம்பவே நல்லா இருந்துச்சு, ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தது. ஸோ இந்த பெல்ட்டெல்லாம் போடும்போது ஐயோ பயமாக இருந்தது உள்ளுக்குள்ளே, பட் இருந்தாலும் ஓகே பண்ணி தான் பார்க்கலாமே ஸோ அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ அந்த பெல்ட்டெல்லாம் நல்லா டைட்டாக போட்டு விட்டுட்டுருந்தாங்க. நான் எனக்கு வேறு பயம், ஐயோயோ நம்ம வெயிட்டாக வேறு இருக்கமே தாங்குமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய க்வெஸ்டின்ஸ் வந்து நான் அவர்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தேன். பட் ஓகே ஃபன்னாக இருந்துச்சு. ஸோ நல்லா என்ஜாய் பண்ணேன் நான். அண்ட் அம்மாக்கெலாம் பார்த்திங்கன்னா ரோப் ஸ்லைடிங் சொன்னோன்னா ரொம்பவே பயந்தாங்க, ஐயோ வேண்டாம் எதுக்கு சும்மா ட்ரை பண்ணிவிட்டு வேண்டாம்லாம் சொன்னாங்க. பட் எனக்கு வந்து ரொம்ப ஆசையாக இருந்துச்சு, அட்லீஸ்ட் ஒரு டைம்னாச்சும் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஊர்லெலாம் போகிறக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது, பட் இதுவும் பயமாக தான் இருந்துச்சு. பட் எனக்கு ட்ரை பண்ணணும்னு தோணுச்சு. அதுலேயும் பார்த்திங்கன்னா கிளாஸ் எல்லாம் விழுகுமா, அவர்கிட்ட எனக்கு க்வெஸ்டின்ஸாக கேட்டுகிட்டு இருந்தேன். அவரும் சரின்ட்டு எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணார். இப்போ ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ ஒரே தள்ளு தான், தலைகீழாகத்தான் குதிப்பேன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ரோப் ஸ்லைடிங்கில் போயாச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த கிளைமேட்டுக்கு பார்த்திங்களா எவ்வளோ மிஸ்டாக இருக்குன்னு. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா சொல்லவே வேண்டாம், சிம்லா போனால் கண்டிப்பாக இந்த ட்ரெஸ் போடாமல் யாரும் இருக்க முடியாது. கண்டிப்பாக இந்த ட்ரெஸ் போட்டு எல்லோரும் ஃபோட்டோஸ் எடுப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் நாங்களும். ஸோ இந்த ட்ரெஸ்ஸு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ நிறைய கிளிப்பிங்ஸ்லாம் எடுத்தேன். அண்ட் நான் மட்டும் இல்லைங்க, இங்கே பார்த்திங்களா மேடமும் வந்து இந்த ட்ரெஸ் போட்டு நிறைய கிளிப்பிங்ஸ்லாம் எடுத்தோம். மேடமோட டான்ஸு போஸஸ்லாம் செமையாக இருக்கு இல்லையா. ஸோ உங்களுக்கு அம்மாவோட கிளிப்பிங்ஸ்லாம் பிடிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அட் லாஸ்ட் ஆஃப்டர்நூன் பார்த்திங்கன்னா நாங்கள் லஞ்சுக்கு வந்து ஒரு ஹோட்டலில் ட்ராப் பண்ணாங்க. ஸோ அந்த ஹோட்டலுமே பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ நான் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர். தேங்க்யூ, பாய்.